ஹாய் ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ஏர்போர்ன் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் வருது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜினியரிங் முடித்த கிராஜுவேட்ஸ் வந்து நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோன்னு நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன க்ரைட்டீரியா கேட்டிருக்காங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான விட உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் ஏர்போர்ன் சிஸ்டம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பியூர்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 20 வேகன்சிஸ் இருக்குது. 20 வந்து பார்த்தீங்கன்னா 5 டெசிக்னேஷனாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஃபிஃப்த் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ வந்து நீங்கள் இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் 2 வேகன்சிஸ் இருக்குது. அந்த 2 வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அது ஏர்ஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏர்ஸ்பேஸ் இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவியானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 5 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், ஆர் வந்து நெட்ஒர்க்கிங் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9 போஸ்ட் வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், ஆர் வந்து நீங்கள் இசி டிபார்ட்மெண்ட் வந்து ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ வந்து நீங்கள் இசிக்கு டிபார்ட்மெண்ட்டு வந்து ரிலேட்டடாக நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலான்றதை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதில் வந்து ஒரு போஸ்ட் தான் வேகன்சி இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அது எலக்ட்ரிக்கல் பவர் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரீம்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலான்றது போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு வேகன்சி தான் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்ட் வேகன்சி இருக்குது. 3 போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஸோ இந்த 3 ஸ்ட்ரீமிங்கில் படித்தவங்களும் இந்த 3 போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்றதை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிசர்ச் ஏரியா வந்து உங்களுக்கு எதிர ஜாப் இருக்குன்றது பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக்ஸுக்கும், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனாலிசிஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேடார் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்க்கிங் அண்ட் டிஸ்பிளே சிஸ்டம், அதுக்கடுத்து வந்து மிஷின் கம்ப்யூட்டர், தெர்மல் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஸ்ட்ரீமிங்கில் தான் உங்களுக்கு ஒர்க் கொடுக்குன்றதை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஃபார் ஏர்போர்ன் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே தான் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 இயர்ஸ் தான் வந்து ஜாப் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் ஜாபு. இந்த 2 இயர்ஸில் வந்து அந்த ப்ராஜெக்ட் முடிக்க லேட் ஆச்சுன்னா, சப்போஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து 1 இயர் வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து 1 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றது நினச்சாங்கன்னா, ஸோ அவங்க வந்து 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்றதை போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் வந்து அந்த 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 31,000 உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு வந்து சேலரியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு HR இருக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. HR என்ன அலோன்ஸு, ஸோ அது வந்து உங்களுக்கு கொடுப்போன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் B.TECH வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், வித்து கேட் ஸ்கோர் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து 2021 வந்து கேட் எழுதியிருந்தால் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா MEMTECH பண்ணவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா 2021 வந்து கேட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். இந்த கேட் எக்ஸாம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாமு. ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸுக்குள்ளே தான் இருக்கணும். 28 இயர்ஸுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். 28 இயர்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா 28 இருக்கலாம், 27 இருக்கலாம், ஸோ 26 இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே தான் இருக்கணுன்றதை போட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓபிசியில் நான் கிரிமினலருக்கு 3 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட கேஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிரேட் ஸ்கோரையும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கையும் நீங்கள்
யூஜி பண்ணியிருந்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் அந்த மார்க்கையும், பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா பிஜியில் வந்து உங்களோட மார்க்கையும் பேஸ் பண்ணி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெட் ஸ்கோர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் நடக்கும்ன்றதை போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன்லைனில் தான் இருக்கும் அப்படின்றத போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணும், இப்படி அப்ளை பண்ணுன்றத நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டேரக்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணணும், உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட், உங்கள் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும், உங்களோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு அட்டாச் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அதை வந்து நீங்கள் சிங்கிள் PDFஆக வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும், அதுவும் 10 MBக்குள்ளே இருக்கணும். ஸ்கேன் பண்ண பிறகு இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்பணும். மெயில் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் October 1 நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 days கொடுத்துருக்காங்க. 21 days வந்து பார்த்திங்கன்னா October 1, 2021 முடியுது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளேயே உங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா CABS வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான டேரக்ட் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கணும்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதோட உங்களுக்கு நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.